வணக்கம் நேயர்களே, நியூஸ் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் தொற்றிலிருந்து மீண்டு வந்தவர்கள் பலரும் மியோகார் மைக்கோசிஸ் என்ற பூஞ்சை தொற்றுக்கு ஆளாவது அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மியோகார் மைக்கோசிஸ் என்ற பூஞ்சை காற்று, மண் ஆகியவற்றில் எப்போதும் காணப்படுவதுதான். கோவிட் தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சையின் போது அதிக அளவில் ஸ்டீராய்டு மருந்து அளிக்கப்பட்டிருந்தால் இந்த பூஞ்சையால் அவர்கள் எளிதில் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. உலக அளவிலும் இந்திய அளவிலும் தமிழகத்திலும் பலர் இந்த பாதிப்புக்கு ஆளாவதாக கூறுகிறார் எழும்பூர் கண் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநரும் மூத்த மருத்துவருமான வசந்தா. கோவிட் வைரஸால் உடலில் இயல்பாக எழும் எதிர்ப்பு திறனை கட்டுப்படுத்த அளிக்கப்படும் ஸ்டீராய்டுகள் உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்து விடுகின்றன. இதனால் உடலின் எதிர்ப்பு திறன் குறைவதால் எளிதில் மியூகார் மைக்கோசிஸ் பாதித்து விடுகிறது என்று கூறுகிறார். இந்த சுகர் இருக்கவங்க இல்லை இப்போ ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம வந்து இந்த இம்யூனோசப்ரெசிவ் இது சைக்ளோஸ்போரின் அந்த மாதிரி மாத்திரை ஸ்டீராய்டு இல்லை எதுக்காவது வேறு காரணத்துக்காக ஏற்கனவே ஸ்டீராய்டு எடுக்கிறாங்க இல்லை கொரோனாக்காவது ஸ்டீராய்டை கொடுத்து அதை கண்டினியூ பண்ணுறாங்க இந்த மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மியூகார் மைக்கோசிஸ் பூஞ்சை தொற்றினால் கண்களுக்கு கீழ்ப்பகுதியில் வலி, மூக்கில் நீர்வடிதல், மூக்கின் உட்புறம் கருப்பு நிறம் படர்தல், கண்களில் திடீரென பார்வை திறன் குறைதல் போன்றவை ஏற்படும். இந்த அறிகுறிகளை கண்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகினால் ஆம்போடெர்சின் பி உள்ளிட்ட மருந்துகள் கொடுக்கப்படும். ஒரு குப்பியின் விலை சுமார் 6000 ரூபாய் வரை உள்ள இவ்வகை மருந்துகளை 6 மாத காலம் வரை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் என்கிறார் வசந்தா. இந்த மரத்து போறது வலி அதெல்லாம் இருந்ததுன்னா சாதாரண வழியாகவும் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டரை பார்த்து இது மியூகார் மைக்கோசிஸ் இல்லை அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இவ்வகை பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை வழங்கப்படாவிட்டால் மூளை நரம்புகள் வரை பாதித்து கண் பார்வை இழப்பு, சில நேரங்களில் கண்களையே எடுக்க வேண்டியிருத்தல், சில நேரங்களில் மரணம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. இப்பூஞ்சை நுரையீரலை தாக்கினால் நுரையீரல் முழுவதும் பாதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. எனவே கோவிட் மட்டுமல்ல மியூகார் மைக்கோசிஸ் பூஞ்சையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் முகக்கவசமும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவி தூய்மையாக வைத்துக் கொள்ளுதலுமே ஒரே தீர்வு என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் சுகன்யா. இதுகுறித்து பேசுவதற்காக மருத்துவர் திரு சந்திரசேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு சந்திரசேகர், மியூகார் மைக்கோசிஸ் மகாராஷ்டிரால ஒரு பாதிப்பை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கவும் செய்யறாங்க. ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு அங்க சொல்றாங்க. இதோடைய அறிகுறிகள்லாம் என்ன? ஆரம்ப கட்ட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வணக்கம் நேர் அவர்களே. மியூகார் மைக்கோசிஸ் நம்ம எளிமையாக சொல்லணும்னா ஒரு பூஞ்சக்காலன் ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து முதல்ல ஃபங்கஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காற்றில், மணலில், உரங்களில், சூழ்நிலையில் வந்து சுற்றுப்புறத்துலேயும் தொடர்ந்து பரவி இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து அந்த ஃபங்கஸ் வந்து சாதாரணமாக இருக்கு. அது பேர் வந்து மைக்ரோபயோம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து மைக்ரோபயோம்னு சொல்கிறது வந்து நார்மலாக நம்ம உடம்புக்குள்ள வேண்டிய நல்ல ஆர்கனிசம் அண்டு கெட்ட ஆர்கனிசம் இருக்கிறது தான் நம்ம மைக்ரோபயோம்னு சொல்கிறோம். முதல்ல வந்து மைக்கோசிஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே ஃபங்கஸ் இருக்கு. அந்த ஃபங்கஸ் எப்போ வந்து நம்ம கை மீறி போகுது, அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து எப்போ குறையுதோ அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஃபங்கஸே வந்து எப்படின்னா இந்த வளர்ச்சியை உண்டாக்கி நமக்கு நோய் அறிகுறியை உண்டாக்கலாம். ஆகையால் நம்ம முத வந்தவனே பேஷண்ட்டுக்கு வந்து ஃபங்கஸ் டெஸ்ட்டும் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏனென்றால் அந்நேரம் தெரியாது. முதலில் வந்து இப்போ கொரோனா நோய்க்கு உள்ள அத்தனை சிம்டம்ஸை வந்து இந்த ஃபங்கஸ் நோய்க்கும் உண்டு. அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாம் ஆஸ்பத்திரிகள் கொடுக்கும் மருந்துகள், அதாவது இப்போ தான் கண் டாக்டர் அழகாக சொன்னார் நம்ம ஸ்டீராய்டோ இம்யூனோ சப்ரசன்ட் மருந்துகள் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஃபங்கஸே வந்து எப்படின்னா உள்ளே இருந்து மேலெழுந்து நமக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிக்கும்.
அதாவது அந்த கருப்பு கலர் வந்து வந்தால் பிறகு தான் நம்ம வந்து நிறைய நேரம் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து சிகப்பாக வந்து வீக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாலும் அதை ஒரு முதல் அறிகுறியாக வந்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோய் வந்து உடம்புக்குள்ளே இருந்தும் வரும், உடம்புக்கு வெளியே இருந்தும் வரும். நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறோம், ஆக்சிஜன் கொடுக்குறதில் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் டியூப் வந்து ஒரு தண்ணியில் வந்து எப்படின்னா போய் வரும். அந்த தண்ணி பாட்டில் வந்து யூஸ்வலி எவ்ரிடே மார்னிங் வந்து அது ஸ்டெரைல் வாட்டர் வச்சு என்ன ஃபில்அப் பண்ணோம், அந்த ஸ்டெரைல் வாட்டர் வச்சு ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் அந்த தண்ணி வந்து பேஷண்ட்டுக்கு போகிற வந்து க்ளீனாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து டெய்லி தண்ணி மாற்றலை அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த தண்ணியிலையும் வந்து இந்த ஃபங்கஸ் வந்து என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆக்சிஜன் போகிற டைம் வந்து எப்படின்னா இந்த ஃபங்கஸ் வந்து உங்கள் உடம்புக்குள்ளேயும் போய்கிட்டே இருக்கும். அது போக வந்து எப்படின்னா நம்ம கொரோனா கொடுக்குற இந்த பயாலஜிக்ஸுங்கிற மருந்து இல்லை டொக்லிசிமாப்ங்கிற மருந்தும் அதிக டோஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டைம்லேயும் வந்து எப்படின்னா இந்த இம்யூனோ சப்ரேஷன் வந்து அதிகமாக நடந்து அந்நேரமும் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மைக்ரோபயோ மைக்கோசிஸே வந்து எப்படின்னா அதிகமாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்கிறோம். இது கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்கினா பேஷண்ட்டுக்கு வந்து 25%லேருந்து 73% வந்து மரண அபாயம் உள்ளது. அதனால் வந்து நம்ம எஃபெக்டிவாக அதை மொதல் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதையும் சேர்ந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட்டை நம்ம காப்பாற்றலாம். இது தொற்று வியாதியா? ஒருத்தர் கிட்ட இன்னொருத்துக்கு தொத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது தொற்று வியாதி இல்லம்மா. இது வந்து எப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது தான் நம்ம எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி குறையிறது அப்படின்னு சொல்லதுல இது வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது உள்ளே இருக்கிறது கிளம்பி வந்துடுது. ரெண்டாவது வந்து நம்ம அந்த ஆக்சிஜன் வந்து பியூரிஃபை ஆக போறதுக்கு உள்ள அந்த தண்ணி இது வந்து கரெக்டாக எவ்ரிடே வந்து ஸ்டெரைல் வாட்டரை வச்சு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நடக்காதுமா. இப்போ ஸ்டீராய்டு எடுப்பவர்களை மட்டும்தான் தாக்குமா? இப்போ கொரோனா தொற்று அதிகமாக அதனுடைய லெவல் ஹையாக இருக்கும் போது ஸ்டீராய்டு அப்படின்றத செலுத்துறாங்க, அது இருக்கிறவங்களை மட்டும்தான் தாக்குமா? அதே போல ஆக்சிஜன் வந்து அதிகமாக வெளிப்புற ஆக்சிஜன் கொடுக்கும் போதும் அதனுடைய நோய் தாக்கம் அதிகரிக்கிறது. அதாவது ஸ்டீராய்டு வந்து எது எஃபெக்டிவ் டோஸுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது உங்கள் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து 93% வந்து குறைஞ்சது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஸ்டீராய்டு வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதுக்கு அறிகுறி. அதாவது பேஷண்ட்டு வந்து எனக்கு மூச்சு முட்டுதுன்னு சொல்லுவாங்க. மூச்சு முட்டுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து PO2 லெவல் பார்த்தீங்கன்னா 93 தான், அதுக்கு கீழேயும் காட்டலாம். அப்போ அது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அதாவது மூச்சு விடுறது தான் மனுஷனுக்கு முக்கியமான ஒரு வேலை. அதாவது அது இல்லை அப்படின்னா அவன் உயிர் இல்லை. அதனால் வந்து எப்படின்னா மூச்சு விடுறதுக்கு முக்கியமான விஷயங்கிறதுனால நம்ம வந்து மூச்சு எனக்கு முட்டுதுன்னு சொன்னால் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்க்குறதுக்கு வசதி இருந்தால் பார்த்தா நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரிமோட் பிளேஸில் இருந்து உங்களுக்கு ஃபோன் வரும், டாக்டர் எனக்கு 4 காய்ச்சல் இருந்தது, நான் வந்து என்ன பெரஸ்டமால் மாத்திரை சாப்பிட்டேன், வைட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், 2 காய்ச்சல் இல்லாத மாதிரி இருந்தது, இன்றைக்கி எனக்கு மூச்சு முட்டுது. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரிமோட்டான கிராமத்தில் இருக்கிற பேஷண்ட்டை வந்து உங்களை கூப்பிடுற டைம் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோம்னா ஓரல் ஸ்டீராய்ட்ஸு, சாதாரண சிம்பிளாக எல்லா ஊர்லேயும் கிடைக்கக்கூடிய ஸ்டீராய்டு, சீப்பான ஸ்டீராய்டு, மக்களுக்கு உடனே கிடைக்கக்கூடியதுன்னு சொன்னிங்கன்னா பிரெட்னிசோலோன் மாத்திரை வந்து 10 mg வந்து 3 போடணும். அந்த மூச்சு முட்டல் குறைஞ்ச உடனே அந்த மாத்திரையை குறைக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு அடுத்து 3வது நாள் அதை நிப்பாட்டலாம், இல்லாட்டி 4வது நாள் 5வது நாள் நிப்பாட்டிடணும். அதே டைம் வந்து நம்ம இரத்தத்தில் ஒரே தன்மை வந்து அதிகரிக்கும்.
அதாவது இந்த வைரஸ் வந்து சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து உண்டாக்குது. ஆகையால் இந்த மூச்சு திணறல் வருது. இதை இன்னும் கொஞ்சம் வந்து உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்க வந்து சிடி ஸ்கேனும் ஆர்டிபிசிஆரும் பண்ணுறாங்க. பட் ரிமோட் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நான் வந்து எல்லா பேஷண்ட்டையும் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் டேப்லெட் ஐவர்மெக்டின் 12 மில்லிகிராம் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று 5 நாளைக்கு எடுத்துருங்க. அதாவது உங்களுக்கு என்ன காய்ச்சல்னு வந்தாலும் மூச்சு முட்டுற காய்ச்சல் வந்து எப்படின்னா சாதாரண காய்ச்சல்லாம் வரதில்லை. அப்போ அந்த மூச்சு முட்டுற காய்ச்சல் வந்து கொரோனா காய்ச்சல் தான். அதுக்கு போய் நம்ம லைனில் நின்று டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு 12 மணி நேரம் 24 மணி நேரம்னு காத்திருக்குன்னு பின்னாடி வைத்தியம் ஆரம்பிக்கிறது தான் முதல் கட்ட டேஞ்சர். அதாவது ரெட் மார்க்குன்னு எல்லாரும் சொல்கிறது வந்து நாம் நம்மளுடைய வைத்தியத்தை டிலே பண்ணுவது தான் ரெட் மார்க். ஸோ அதனால் வந்து எல்லா காய்ச்சலும் 2 நாளோ 3 நாளோ எனக்கு மூச்சு முட்டுதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுற வசதி இருக்கோ இல்லையோ முதல்ல வந்து மருந்தை ஆரம்பிக்கணும். அதாவது அந்த விஷயத்தை வந்து, இது வந்து அடல்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். நான் ப்ரைமரிலேயே வந்து எப்படின்னா ஒரு ஆர்த்தோ டாக்டர். நாங்கள் வந்து மல்டிப்ளி இன்ஜூர்டு பேஷண்ட் பார்க்கத்தில் அது ஃபேட் எம்பலிசன்னு வர்றது வந்து வில் பி ப்ரெசன்டிங் லைக் வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். அதாவது இந்த கொரோனாவில் சொல்கிற மூச்சு முட்டு தான் வந்து பேஷண்ட்டு இன்பேஷண்ட்டாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வரும். அப்போ எனக்கு வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இறந்து போனார். அப்போ தான் அது வந்து புரிஞ்சது, எனக்கு மூச்சு முட்டுச்சிடா அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ மூச்சு முட்டுதுன்னு சொன்னோம்னா ஏஆர்டிஎஸ் அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, ஏஆர்டிஎஸ்னுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் இந்த கொரோனானுடைய சைட்டோகைன் ஸ்டாமும் ரெண்டுமே ஒன்றா மேட்ச் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீராய்டை கொடுத்து உங்கள் சைட்டோகைன் ஸ்டாமை வந்து குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து எப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் தேவையா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இந்த கருப்பு பூஞ்சை பிளாக் ஃபங்கஸ்க்கு என்ன தீர்வு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏற்கனவே இருந்தது தானா அல்லது இந்த கொரோனா தொற்றுனால இன்னும் பரவல் அதிகமா இருக்கான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த ஒரு கேள்வியோட நான் உங்ககிட்ட வரேன். இந்தியாவில் கருப்பு பூஞ்சை நோயால் எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தமட்டில் இதுவரை கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான நபர்கள் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 52 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலத்தை பொறுத்தமட்டில் 120க்கும் அதிகமான நபர்கள் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தமட்டில் 100க்கும் அதிகமான நபர்கள் இந்த கருப்பு பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 நபர்கள் இந்நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக அம்மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார். டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அம்மாநில அரசுகள் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று இந்நோயால் பாதிக்கப்படுபவர்களில் ஒரு சிலர் கண் பார்வை இழப்பால் பாதிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்படுபவர்களில் 50% உயிரிழப்பு ஏற்படுவதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக விளக்கம் அளித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் விக்னேஷ். தொடர்ந்து சந்திரசேகரிடம் பேசலாம். திரு சந்திரசேகர், கண் பார்வை உள்ளிட்ட அதிதீவிர பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு தீர்வு என்ன? ஏன்னா ஸ்டீராய்டு மருந்துகள் அப்படின்றது கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதே போல அதிக அளவு ஆக்சிஜனும் கொடுக்கப்படுகிறது. இதற்கு மாற்றாக நம்ம என்ன தீர்வை பார்க்கலாம்? இல்லை, நம்ம இப்போ மாற்றாக பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆக்சிஜன் கொடுக்குற அந்த ஃபில்டர் வாட்டர் இருக்கு பாருங்கள், அந்த ஃபில்டர் வாட்டர் வந்து எவ்ரிடே வந்து காலையில் வந்து என்ன அது ஸ்டெரைல் வாட்டரை வந்து மாத்திரைக்கு கட்டாயம் நர்சிங் பீப்புள் வந்து சஃபிஷியன்ட் கேர் எடுத்துக்கணும். ஒன்று
ரெண்டாவது வந்து அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நான் சொன்ன மாதிரி இந்த பூஞ்சக்காலாம் வந்து அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மைக்ரோபயம் தான். நம்ம வெளி மருந்துகள் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம இம்யூனிட்டியை வந்து குறைக்கிறதுனால தான் அது உள்ளே இருந்து கிளம்புது. அதனால் வந்து அதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டீராய்டு வந்து நம்ம ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலை வச்சு நம்ம தேவையான அளவுக்கு தான் வந்து என்ன கொடுக்கணும். அந்த தேவையை வந்து எப்படின்னா நம்ம தாண்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பூஞ்சக்காலனுக்கும் சேர்ந்து தான் மருந்து கொடுக்கணும். சரி, இப்ப தடுப்பூசி இருக்கு, பல தடுப்பூசிகள் தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் நடைமுறையில் இருக்கு. இந்த தடுப்பூசி இதற்கு எதிர்த்து செயல்படுமா? இப்போது இருக்கக்கூடிய தடுப்பூசி கருப்பு பூஞ்சையை எதிர்த்து தடுப்பூசின்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்ப பங்கஸ்க்கு உள்ள தடுப்பூசி சொல்றீங்களா, கொரோனாக்கு உள்ள தடுப்பூசி சொல்றீங்களா? கொரோனாக்கு உள்ள தடுப்பூசி சொல்றேன். இப்போ பலரும் கொரோனாவுக்கான தடுப்பூசி தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. கொரோனாவுக்கான தடுப்பூசி, கொரோனாக்கு உள்ள தடுப்பூசி 100க்கு 100 வந்து பங்கஸை தடுக்காதுங்க. இல்ல, 100க்கு 100 எதுக்காது. சரி, கொரோனாவுக்கான தடுப்பூசி செலுத்திட்டு ஏன்னா அது வேற ஆர்கனைசேஷன், இது வேற ஆர்கனைசேஷன். அந்த அளவுக்கு நமக்கு வந்து முன்னாடி வந்து கேசஸ் இல்லாமல் இருந்தது. மேபி இப்போ வந்து ஆக்டிவ் ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ ட்ரீட் பண்ணுற டாக்டர் வந்து இதுக்கு கரெக்டான பதில் சொல்லுவார். சரி, இப்போ வீட்டிலிருந்தே சிகிச்சை எடுத்துக்கலாமா? இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்டவங்க வீட்டிலேயே தனிமைப்படுத்தி சிகிச்சை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்க முடியுமா? நீங்கள் கேட்ட இந்த கேள்வி ஒரு பிரமாதமான கேள்வி. ஏனென்றால் முதலில் வீட்டில் இருக்கும் ஒரு நபர் தான் வந்து எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, காய்ச்சல் அடிக்குதுன்னு வருவாங்க. இன்வேரியபிளி நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு வந்தவொடனே எனக்கு கொரோனா பாசிட்டிவ்பாங்க. உடனே வீட்டில் உள்ள 4-5 பேரையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. 4-5 பேரையும் வந்து அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதா அப்படின்ட்டு இருக்கிறதுல கேள்விக்குரிய வரத்தில் தான் வந்து டாக்டர் இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிறது எந்த காய்ச்சல் இந்த மாதிரி பேண்டமிக்கில் வருதோ அந்த டைம் அது வந்து கொரோனான்னு நினச்சிக்கணும். ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்து பக்கத்தில் 4 மணி நேரத்துக்கு ஒருக்க வாயில் வச்சு பார்க்குற தெர்மாமீட்டரை வச்சு டெம்பரேச்சர் ஒரு சார்ட்டில் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும். காலையில் 6:12, சாயந்தரம் 6:12, 6:10 சொல்லி அந்த சார்ட் போட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதே டைம் வந்து ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் அந்த 6:12, 6:10 அந்த டைமில் வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனை வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இதை விட சிம்பிளான மருந்து வந்து கிடையாது. பட்டு ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு சுடு தண்ணியில் உப்பு போட்டு தொண்டை கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கணும் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க. மூணாவது வந்து இருமல் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீராவி வந்து அப்படின்னா பிளெயின் நீராவி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஒவ்வொரு டைமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீராவி பிடிச்சிங்கனாவே வந்து எப்படின்னா இந்த நெஞ்சில் வந்து ஃபார்ம் ஆகிற இன்ஃப்ளமேட்ரி எக்ஸுடேட்டு, அதாவது நிறைய பேர் அது பேக்டீரியா தான் கன்சால்டேட் ஆகுது, நிமோனிக் கன்சால்டேஷனுங்கிறாங்க. அது இல்லை, இது வந்து என்ன இன்ஃப்ளமேட்டரி எக்ஸுடேட்னு சொல்லி ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டு தான் லங்கில் சேருது, அதுதான் வந்து சிடி ஸ்கேனில் தெரியுது. ஸோ முதல் அறிகுறி வந்து என்ன அப்படின்னா உங்கள் PO2 வந்து 93க்கு குறைஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லங் இன்வால்மெண்ட்டு அதிகமாகுது. அந்த டைம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் ஆக்சிஜன் கொடுக்க போகிறீங்களா இல்லாட்டி என்ன மருந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கறதுல தான் நான் சாதாரண சிம்பிளான டேப்லெட் வைசலோன் 10 மில்லிகிராம் வந்து காலையில் மதியம் நைட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேப்லெட் ஆஸ்பிரின் 75 மில்லிகிராம் அதாவது லோ டோஸ் ஆஸ்பிரின் அது வந்து 75 மில்லிகிராம் போட்டுட்டு ஆப்சர்வ் பண்ணுங்கள். 95 மெயின்டைன் ஆச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடலாம். சில பேருக்கு வந்து மூச்சு முட்டல் வரும், இருமுன்னா ரத்தமே வரும். ஈவன் அந்த மாதிரி பேஷண்ட்டு கூட இந்த ஃபார்முலாவில் வந்து எப்படின்னா ரெக்கவர் ஆகி நார்மலாக ஆகியிருக்காங்க. அது கூட மெயினான ஆன்டிவைரல் மருந்துன்னு சொன்னோம்னா
எல்லாரும் ஒரு பெரிய சர்ச்சை நடக்கிறது வந்து ஐவர்மெக்டின் வந்து வைரஸ் மருந்தா இல்லையான்னு. அதாவது ஒரு மருந்து வேலை செஞ்சதுன்னா அது ஏன் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது? அதாவது முதல்ல இப்போ பேஷண்ட் பிழைக்கட்டும், அது பிறகு நம்ம அடுத்து வர்ற ப்ராப்ளத்தை அதை பற்றி பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு இருக்கிறதுல, நான் முதல் நாள் வந்து காய்ச்சல் லேசாக இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாவே டேப்லெட் ஐவர்மெக்டின் வந்து 12 மில்லிகிராம் காலையில் ஒன்று நைட்டு ஒன்றுன்னு 5 நாள் போடுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன் 5 நாள்னு சொன்னால், முதல் முதல்ல வந்து என்ன 1 நாள் சொன்னாங்க, 3 நாள் சொன்னாங்க, 5 நாள் சொன்னாங்க, பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்கனிசம் மியூட்டேஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்கனிசமும் மியூட்டேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போதைக்கு இல்லை. அதாவது நீங்க காய்ச்சல் வந்ததுன்னா இன்வேரியபிளி வந்து மக்கள் வந்து எனக்கு டயர்டா இருக்கு, தூங்கணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த டைம் என்ன சாப்பாடு வந்து என்ன கொடுப்பீங்க? அதாவது நீங்கள் வந்து லிக்விட் ஃபுட்டு கொடுக்கணும். நீங்கள் லிக்விட் ஃபுட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதான் பால் கொடுக்கலாம், அது போக வந்து ஜூஸ் கொடுக்கலாம், அது போக வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து சில பக்குவங்கள் வந்து உங்கள் அம்மா உங்கள் பாட்டி வந்து காய்ச்சல் வந்ததுன்னா உங்களுக்கு எடுக்கிற மாதிரி வந்து என்ன லிக்விட் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு ஊட்டச்சத்து ஆகாரம்னு சொன்னீங்கன்னா இப்போதைக்கே வந்து நம்ம நவதானியங்களும் சிறுதானியங்களும் தான் இப்போதைக்கு ரெடிமேடு கஞ்சி வச்சு கொடுக்குறதுக்கு வந்து சரியான உணவு வகைகள். அது கூட வந்து பல வகைகளும் கீரை வகைகளும் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் அது வந்து கவர் பண்ணிடும். பிளென்டி ஆஃப் வாட்டர் வந்து ஹைட்ரேட் பண்ணணும். அவங்க ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா தூங்க விடாதீங்க. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையும். அந்த மாதிரி அவங்க கொரோனா தொற்றுக்கு என்னென்ன உணவு முறைகளை பின்பற்றணுமோ அதே மாதிரியான உணவு முறை தான் இந்த கருப்பு பூஞ்சியால பாதிக்கப்பட்டாலும் பின்பற்றணும் என்பதான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இது மிகவும் அச்சம் தரக்கூடிய ஒரு விதத்துல வடநாடுகள்ல பார்க்கிறோம். விரைவில் மற்ற நாடுகளுக்கும் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசும் எடுக்கணும், மக்களும் ஒத்துழைக்கணும். இணைப்பில் வந்து பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சந்திரசேகர்.